எல்லாரும் மம்மரை பார்த்துருக்கோம்ல, அது பெருசாக தானே இருக்கும். இன்னைக்கு நான் உலகத்திலே ஒரு குட்டியான பம்பரை காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த குட்டியான பம்பரத்தை நான் காமிக்க போகிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் அங்கே குட்டி பம்பரம். இதுதாங்க அங்கே அந்த குட்டி பம்பரம். பாருங்க, நான் இப்போ இதை பிச்சு காமிக்க போகிறேன். பம்பர் எதுலேருந்து கிடைக்குது? இது எதுலேருந்து கிடைக்குது தெரியுமா? இது பேர் தைல மரம். இதை நாங்கள் கொஞ்சமாக பிச்சுருக்கோம். இது நாங்கள் அப்பத்த சமையல் கூட யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஆவி பிடிக்க கூட யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த தைல மரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டியாக காய் வரும். அதுதான் இப்போ பெருசாகி ஒரு இந்த மாதிரி ஒரு இலையாக வருது, பெரிய காயாக வந்துடும். அதை தான் நான் இப்போ பிச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ காஞ்சால் தான் இதை செய்ய முடியும். இப்போ நான் அதுலேருந்து ஒன்று எழுத்து காமிச்சிருக்கேன், இங்கே பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு இதை சுற்றி காமிக்க போகிறேன். ம், இதை போய் பிடிச்சிக்கணும். இப்படி ஃபோர்ஸாக விடணும். பாருங்கன்னு சொல்லு. பாருங்க எப்படி சுற்றுச்சுன்னு. இது ஃபஸ்ட் டைம்லே வராது, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் நானும் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இதெல்லாம் காசு கொடுத்து வாங்க தேவையில்ல, இது எனக்கு ஃப்ரீயாக தான் கழிச்சிட்டு. நீங்கள் உங்களுக்கும் கிடச்சிச்சின்னா நீங்களும் விளாண்டு. இந்த வீடியோ பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.